அருமை ஜெயா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். சிரிப்போம் சிந்திப்போம் இந்த நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. கடவுள் முன்னாடி போய் கொஞ்ச நேரம் நின்று பாருங்கள். நம்ம ஒவ்வொருத்தருடைய பிரார்த்தனைகள், சில பேர் சத்தம் போட்டு சொல்லுவான், சில பேர் மனசுக்குள்ளேயே முணுமுணுமுணுமுணுன்னு தன்னுடைய குறைகளை சொல்லுவான். அதான் ஒருத்தர் சொன்னார், நம்முடைய பிரார்த்தனைகள் எல்லாம் புகார் பட்டியலாகவே இருக்கிறது. அவன் நல்லா இருக்கான், இவன் நல்லா இருக்கான், அது நல்லா இருக்குது, இது நல்லா இருக்குது, நான் மட்டும் நல்லா இல்லையே, என்ன என்னை எப்படி வச்சுருக்க, நீ எல்லாம் ஒரு கடவுளா அப்படின்னு ஒவ்வொருத்தரும் புகார்கள் பிரார்த்தனைகள் பண்ணிக்கிட்டே இருப்போம். கடவுள் அவர் பாட்டுக்கு உட்காந்து ஒவ்வொருத்தருடைய பிரார்த்தனைகளையும் வாங்கிக்கிட்டு அவர் பாட்டுக்கு இருக்கார், பொறுமையாக இருக்கார். சில பேருக்கு உதவி பண்ணுறாரு, சில பேருக்கு பொறுமையாக கேட்டுக்கிட்டு இருக்கார். முதல்ல கல்லோடாயினும் சொல்லி எழுன்னு ஒரு பழைய பழமொழி இருக்குது. அழறதுக்கு ஒரு இடம் வேணும், அதுதான் நம்ம கோயில். பிரார்த்தனை பண்ணுறதுக்கு ஒரு இடம் வேணும், அதுதான் ஒரு கோயில். அங்கே போய் உட்காந்து நம்முடைய பிரார்த்தனைகள் நம்முடைய குறைகளை சொல்லிட்டு வந்தாவே ரொம்ப ஒரு மன நிம்மதி வந்துடும். ஒருத்தர் போய் அங்கே போய் நின்றுக்கிட்டு கூப்பிட்டு பார்த்தார் கடவுளை. எல்லோரும் மனசுக்குள்ளே பிரார்த்தனை பண்ணுவாங்க, சில பேர் சத்தம் போட்டு பிரார்த்தனை பண்ணுவாங்க, சில பேர் அழுவாங்க. போய் நின்றுட்டு சாமிகிட்ட சொல்ல தெரியாது, மூசு மூசு மூசுன்னு அழுதுட்டு வந்துடுவான். என்னடா சொன்னேன்னா, அதை விடியா பார்த்துக்குவார் அவர் அப்படின்ட்டு வந்துடுவான். இப்படியெல்லாம் இருக்கும். ஒருத்தர் போய் ஒரு ஓரமாக கல் ஓரமாக அந்த தூண் ஓரமாக நின்றுக்கிட்டு உள்ளே இருக்க கடவுளை பார்த்துட்டு, ஒரு நிமிஷம் என் முன்னாடி வந்துட்டு போக முடியுமா அப்படின்னு கேட்குறார் கடவுள். அவர் பாட்டுக்கு உள்ளே இருக்கார். எத்தனை பேர் கூப்பிட்டு வந்து போகிறது, உங்களை தாங்க வர முடியுமா முடியாதா அப்படின்றான். வந்துட்டார். மற்றவங்களுக்கு தெரியாது, இவன் கண்ணு முன்னாடி வந்து நிற்கிறாரு. என்ன வேணும்ப்பா சொல்லு, ஏன் இப்படி என்னை நேருக்கு நேராக பார்க்கணும்னு கூப்பிட்ருக்க? ஒன்று வேணாயா, நான் வந்து ஒரு ஒரு பரம ஏழை, ரொம்ப கஷ்டப்படுறேன், எனக்கு ஒரு உதவி பண்ணுங்கள். லாட்ரியில் 1,00,000 ரூபா சீட்டு விழுகிற மாதிரி எனக்கு ஒரு ஏற்பாடு பண்ணுங்கள், பரிசு தொகை விழுவதற்கு உதவி செய்யுங்கள் அப்படின்னு அவன் கேட்டான். தந்தேன் அப்படின்னார். இங்கே பாருங்கள், ரொம்ப கஷ்டப்படுறவன் நான், அப்பாவி ஒன்றும் படிப்பறிவு கிடையாது, உங்களை நம்பித்தான் இருக்கேன். 1,00,000 ரூபா நீங்கள் பாட்டுக்கு நான் கேட்டோடனே தந்தேன்றீங்க, கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களான்னு. உடனே கடவுள் உனக்கு கொடுத்தேன் போ அப்படின்ட்டார். ஒரு 2-3 நாள் கழித்து அந்த லாட்ரி சீட்டில் ரிசல்ட்டு பேப்பரில் வரும். அந்த காலத்தில் நடந்தது இது. முதல் பரிசு 1,00,000 முதல் கொட்டை எழுத்தில் வரும். யாருக்கு விழுந்திருக்குன்னு எடுத்து பார்த்தா இவன் பேரை காணாம், என்னடா அது நமக்கு விழுகலையே அப்படின்ட்டு அடுத்த நாள் போனான். அதே கோயிலுக்கு போய் அதே சாமி முன்னாடி நின்று, இந்த தடவை வாங்க முன்னாடினு கூப்பிடல, வந்து மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டான், நான் சொன்னேன் ரொம்ப நெருக்கடியாக 2-3 நாள் இருக்கும்போது சொன்னதுனால நீங்கள் கவனிக்காமல் விட்டீங்க போல் இருக்கு, இன்னும் 1 மாதம் டைம் இருக்குது, இந்த மாதமாவது எனக்கு லாட்ரியில் 1,00,000 ரூபா விழுகிறதுக்கு ஒரு வழி பண்ணுங்கய்யா அப்படின்னு சொன்னான். சொல்லிவிட்டு வந்துட்டான். அந்த மாதமும் ரிசல்ட்டு வந்துச்சு பேப்பரில், லாட்ரி முதல் பரிசு 1,00,000 எடுத்து பார்த்தா இவன் பேரை காணா. அன்றைக்கே வந்துட்டான் நேராக, காலையில் பேப்பரை பார்த்தான், உடனே கிளம்பி கோயிலுக்கு வந்துட்டான். வர்றீங்களா வரலையா அப்படின்னு சத்தம் போட்டால் வந்துட்டார். வரந்து திருப்பி நின்னார் முன்னாடி. நான் 2 தடவை கேட்டேன், முதல் லாட்ரியில் விழுகலை, ஏதோ ஷார்ட் டியூரேஷன், உங்களால் கவனிக்க முடியலன்னு விட்டுறலாம், மன்னிச்சு 1 மாதம் முழுசாக டைம் கொடுத்து திருப்பி வேண்டிக்கிட்டேன், நீங்கள் வந்து பரிசு உழ வைக்கலை, என்ன காரணம், நீங்கள் என்ன என்னை மறந்துட்டீங்களா, நான் என்ன உங்களுக்கு அப்படி இப்படின்னு திட்ட ஆரம்பித்தான். உடனே அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், ஐயா தம்பி, உனக்கு 1,00,000 ரூபா பரிசு விழுகிறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுவேன், பரிசு கொடுக்கறதுக்கு நான் தயாராக தான் இருக்கேன். அந்த லாட்ரியில் 1,00,000 ரூபா பரிசு உனக்கு விழுகணும்னா நீ 1 ரூபா கொடுத்து ஒரு லாட்ரி சீட்டு வாங்கணும், அப்போ தான் அது விழுகும். அந்த முயற்சி கூட நீ எடுக்கலைன்னா எப்படி விழுகும் உனக்கு அப்படின்ட்டு மறைஞ்சிட்டார். பார்த்தீங்களா, நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் எதையும் கடவுள்கிட்ட நம்ம கேட்டோன்னே கிடச்சிரும்னு நினைக்கிறோம். அவர் பங்குக்கு அவர் செய்கிறதை செய்வார், நாம் மனிதராக இருக்கக்கூடிய நம்முடைய பங்குக்கு என்ன செய்கிறோம் அப்படிங்கிறது. நம்ம பங்களிப்பாக ஒரு குப்பையை ரோட்டில் போடாமல் ஒரு ஓரமாக போட்டோம்னா அதனுடைய பங்களிப்பாக நமக்கு ஒரு நன்மை வரும். ஒரு பூச்செடிக்கு தண்ணி ஊற்றுறோம்னா அதில் ஒரு பூ பூத்து நமக்கு ஒரு மகிழ்ச்சி தரும். 1,000 அடி உயரமுள்ள மலையில் ஏறணும்னா முதல் அடி நம்ம தானே எடுத்து வைக்கணும், ஏரோப்ளானை வந்து தூக்கிட்டு போகும். ஏரோப்ளான் வந்து நின்னாலும் அதில் ஓடி போய் ஏற வேண்டியது நம்ம பொறுப்பு இல்லையா? அதனால் எதையும் நம் ப
பங்குக்கு ஒரு அளிப்பு இருக்க வேண்டும், பங்களிப்பு. கடவுள் எல்லாவற்றையும் நமக்கு தருவதற்கு தயாராக இருக்கிறார். நம்முடைய பங்களிப்பாக ஏதாவது செஞ்சால் தான் நமக்கு திரும்ப அது கிடைக்கும். மற்றும் ஒரு நிகழ்வில் சந்திப்போம். இந்த நாள் இனிய நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். வணக்கம்.